இந்த கூட்டம் ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன். பட்டியல் வெளியேற்றத்திற்காக போடப்பட்ட கூட்டம், கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் இல்லை என்ற உண்மையான நிலையை உணர்த்தி மக்களுக்கு புகுத்தப்பட்டு இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையும் நாம் யார் என்பதை அரசுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து இன்றைக்கு நாம் எல்லாம் எப்படி இருக்கோம்னா தேவேந்திர குல வேளாளர்களா இருக்கிறோம். இந்த தேவேந்திர குல வேளாளர் எதற்காக நாம் கேட்டு வாங்க வேண்டும் என்ற நிலை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியல. நான் ஒவ்வொரு பகுதியாக நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது, நான் 17 வயசு அப்போ 1979 ராமநாதபுரத்து மாவட்டத்துக்கு வரேன். வரும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் பார்ப்பதற்காக நான் முதல் முதல் வரேன். எனக்கு முன்பாக உரையாற்றி சென்ற அருமை சகோதரர் டாக்டர் பிரபாகரன் அவர்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களாக வாழுகின்ற, குறிப்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் வீடு கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். வேணுமா வேண்டாமா? வேணும்ல. அது வெறும் 10 லட்சம் 8 லட்சம் 7 லட்சத்துல வீடு கிடைக்க கஷ்டம். ஆனா அவர் கட்டித்தர சொல்லியிருக்காரு. அவரை மனப்பூர்வமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வாழ்த்திக்கிறது, வரவேற்கிறது. அந்த செயல்பாடு ஏழை எளிய மக்களுக்கு நான் உருவாக்கப் போகிறேன். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னுடைய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு வேண்டும். ஆனால் முதன்மையாக என்னுடைய மக்களுக்கு வேண்டும். அதைத்தான் நான் கேட்டேன். அதன் அடிப்படையிலே அருமை சகோதரர் அவர்கள் வீடு கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றனர். அவளுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த 17 வயதில் நான் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது எவ்வளவு காரணமாக வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறத மட்டும் நீ சிந்திச்சு பாருங்க. முத முத 1979 உங்க மாவட்டத்துக்குள்ள நுழையும் பொழுது என்னை பார்த்த பார்வையே சரியில்லை. நம்மாள் அப்படியே வார்க்கம் மாதிரி ஒல்லியா வளர்த்தியா கிராமத்தில் வந்த என்னை பார்த்து எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் என் கூட ஒரு பகுதியில் ஒருத்தன் நிற்கிறான். அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கு நிற்கிறான். அவனை நான் அப்ப நம்மளுக்கு கார் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தெரியும் தானே? அது எனக்கு சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. அதுவே நான் ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு ஓரத்துல ஒருத்தன் ஆடு மேய்ச்சி நிக்கிற, அவனை கூப்பிடுறங்க, வா தம்பிங்கிற, பவ்யமா வணக்கையா நீங்க அப்படின்னா, உனக்கு எந்த ஊருன்னு? எனக்கு சிக்கல்னா, கேட்கறதே முதலே சிக்கலா இருக்கப்பா அப்படி நினைச்சிட்டு, உன் பேர் என்னன்ன? என் பேர் கணேசன் சொன்னான். பாண்டியன் கூட சொல்லல, என்ன சொன்னான்? கணேசன். என் கூட வா, நானும் உன் சாதிக்காரன் தான், கிராமத்துக்கு போற, என்ன அழைச்சிட்டு போன்னு சொன்னேன். சரிங்க ஐயா அப்படின்னா, ஐயான்னு சொல்லாத அண்ணன்னு சொல்லு. என்ன அப்பதான் முதல் வார்த்தை, ஐயான்னு சொல்லக்கூடாது அண்ணன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கணேச பாண்டியன் என்று பெயர் வச்சேன். கணேச பாண்டியன் இப்ப நம்ம இடத்துல இல்லை. அப்படி ஒவ்வொரு பகுதியா போகும்போது என்னை பார்த்து கிராம மக்கள் பயந்து ஓடுறாங்க. கிராமத்தில் போய் இந்த நம்ம ஆள்புறம் எங்க உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமில, டீ கடையில, இந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து தம் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு சட்டையெல்லாம் போடாம முண்டக்கட்டையா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் காலையில போகும்போது 7:30 to 8 பாத்துக்குங்க. அப்போ கிராமத்தில் ஒரு கிராமம் பேர்லாம் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அந்த கிராமத்தை வந்து பவியமா எல்லாரும் உட்காந்து இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு இப்படியே வந்து நின்னாங்க. யோ, இடுப்புல துண்டு அடியா அப்படின்னு. சரிங்கய்யா அப்படி எடுத்தான். போறியா மேல? என்ன யாருன்னு தெரியாது. ஞாபகம் வச்சுக்க,
நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னால நம்ம லட்சணத்தை சொல்றேன் கேளு. கேளுதா பேர போடியாம அதட்டி தான் சொல்ல அன்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்ன கண்டு பயந்துகிட்டு இருக்கான்ல, அப்ப நான் அப்படித்தான் சொல்லணும். அப்புறம் உட்கார வச்சு நானும் உங்க ஜாதிக்காரன் தான் அப்படிங்களா நீங்களா அது சந்தேகம். அப்ப கொஞ்சம் எனக்கு முடியல நிறைய இருந்துச்சு, இப்ப உங்களோட சேர்ந்து சேர்ந்து மொழியெல்லாம் போயிருச்சு. உடனே கிராமத்து மக்கள்லாம் உடனே கூப்பிட்டு, யோ நம்ம சான் பாண்டியா பேப்பர்லாம் பார்ப்போம்ல அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல பெண்கள் ஆண்களும் உடனே கூடுவாங்க. அப்ப நான் கிராமத்துல சொன்னேன், இந்த சமுதாயத்துல ஒரு கொடி இருக்கு தெரியுமான்னு. ஐயா தெரியாதுங்க, சிகப்பு பச்சை கொடி. மூதாதையார்கள் உருவாக்கப்பட்ட கொடி இருந்தது உண்மை, வரலாறு உண்மை. ஆனால் அது அழிந்து அமிழ்ந்து எழுந்து வைக்க முடியாத நொண்டியாக இருந்தது. அப்பதான் கிராமத்துல எல்லாத்தையும் வர சொல்லி, நான் இன்னொரு முறை உங்க கிராமத்துக்கு வருவேன், எல்லா ஊர்லயும் சிவப்பு பச்சை கொடி ஏத்தணும்னு சொன்னேன். மறுமுறை வரும்பொழுது என்னை வரவிடாம நிறைய இடத்துல தடை, பயங்கரமான தடை. எல்லா கிராமங்களிலும் கொதிச்சேர்ந்து நிக்கிறாங்க, இவன் இந்த ஏரியாலே விடக்கூடாது, கொன்றணும், இந்த ஏரியாலே வரவிடக்கூடாது. ஒரு சாரார்கள் குமிரினார்கள். அங்கிருந்து ஒரு வண்டியில வருவேன், காவல்துறை நண்பர்கள் சுத்தி காவல் நிற்பாங்க, என்ன பார்த்தனும் ஓடி போயிருவாங்க. இது என்னையா காவல், இதுதான் நிலை, இந்த நிலை தான் பார்த்தேன், இதான் கண்ணால் கண்ட உண்மையான நிலை. அப்ப கிராமத்துக்கு போவேன், கொடியை ஏத்துவேன். கொடி இல்லைன்னா என் கார்ல வச்சிருப்பேன், கொடுத்து ஏத்த வைப்பேன். இப்படி தெரு தெருவாக வீதி வீதியாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் சிகப்பு பச்சை கொடியை ஏற்றிய பெருமை எனக்கு உண்டா இல்லையா? நைட்ல காலையில 5 மணி வரைக்கும் கொடி ஏத்துவேன், சில நேரத்துல சில இடத்துல 4 மணி வரைக்கும் கொடி ஏத்துவேன். ஏத்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிரும், உடனே ஒரு கிராமத்துல போய் கூழ் கொடுப்பாங்க, வெங்காயம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு கயிற்று கட்டில படுத்துருப்ப சுத்தி ஆம்பளைங்க எல்லாம் அருவாக்கம் போட இருப்பாங்க, பொம்பளைகளும் அருவாக்கம் போட படுத்திருப்பாங்க, எனக்கு பாதுகாப்பு. இப்படி வளர்ந்த மாவட்டம் தான் ராமநாதபுரம் மாவட்டம். புரிஞ்சுங்க, அந்த நேரத்துல தான் நான் பரமக்குடிக்கு போறேன். நான் சொல்லுது இப்ப இல்லம்மா, நீங்க பாதி பேர் பிறந்திருக்கவே மாட்டேன், அது வேற. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்போ உங்களுக்கு வயசு என்னாச்சுன்னு கேட்கீங்களா? நான் எப்பவும் இளைஞன், அது மட்டும் ஞாபகம், எனக்கு வயசுல ஆகல. ஆமா, பரமக்குடிக்கு போகும்போது தியாகி இமானுவேல் சேகருடைய கல்லறைக்கு நாங்களா போனோம். அப்ப சொன்னார், ஒரு பெரியவர் தான் வயசான ஆளு, இங்க தியாகி ஒருத்தர் இருக்காரு, போய் பார்க்கலாம் தலைவரா வாங்கன்னு கூட்டிட்டு போனார். சுத்தி பீங்காடு, எல்லா ஜாதிக்காரனும் அங்க கக்கூஸ் போற இடம், ஃபுல்லா முள்ளு வளர்ந்து கிடக்குது. நான் பார்த்தேன், என்னையா தியாகிங்கிறீங்க, பீங்காடா வச்சிருக்கீங்களான்னு கேட்கறேன். ஆம ஐயா, இதெல்லாம் யாருமே பயன்படுத்துறது கிடையாது, எல்லா மக்களும் வந்து இங்க கக்கூஸ் போராடம்னு சொன்னார். உடனே நம்ம இளவட்ட பசங்க 4 பேரை கூப்பிட்டு பம்பட்டிட்டு வாடான்னு சொல்லி எல்லாம் வெட்டி அந்த மரத்துல அபுரப்படுத்திட்டு, இனிமே இங்க யாரும் கக்கூஸ் இருக்க விடாதயா தியாகின்னு சொல்றீன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் மீண்டும் நான் கொடியை தவறேன். நான் வாரன்னு சொன்ன உடனே சண்டால போயிடுவோம், கல்லையை உடச்சு போட்டானோ, எவ்வளவு பெரிய குடும்பம் பார்த்தீங்களா? அந்த கல்லையை உடச்ச உடனே நான் சும்மா இருப்பானா, நடு ரோட்ல உட்காந்துட்டேன். இந்த கல்லறை கட்டினாதாயா போவேன், இல்லாட்ட போக மாட்டேயான்னு சொல்லி நடு ரோட்ல உட்கார்ந்த உடனே தாசில்தார்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் என்னைய பார்க்க ஓடியாராங்க. முதல்ல தாசில்தார் வந்து ஆடியோ வந்து என்ன பேசினாரு, கலெக்டர் வர சொல்லியா, நான் என்ன சாதாரண ஆளா, மக்களுக்கு தலைவனா வந்திருக்க, வர சொல்லு. கலெக்டர் வந்தார், வந்த உடனே கையெடுத்து கும்பிட்டு என்னங்க அப்படின்னாரு, இந்த கல்லறை தியாகியோட கல்லறை, முதல்ல பீங்காடா பயன்படுத்துவது தவறு, இந்த உடஞ்சதை கெட்டி கொடுத்தா நான் மதுரை இதுல இதுல இருந்து கிளம்புவேன், பரம்புக்குள்ள இருந்து கிளம்புவேன், இல்லாட்ட இங்க என்ன நடக்கும்னு தெரியாது அப்படி சொன்னா, எல்லா இளைஞர் பட்டாள பெரிய ஆட்கள் ஃபுல்லா உட்கார்ந்தாங்க, மறியல் பண்ணியாச்சு. பண்ணின கெஞ்சி கூத்தாடி வழக்கம் போல அதிகாரிகள் வந்து சர்க்கிட் ஹவுஸ்ல பரமக்குடியில
அந்த சர்க்கி டோஸும் பீங்காடு மருந்தாச்சு அங்க கொண்டு என்ன உட்கார வச்சாங்க அவ்வளவு மோசமா இருந்துச்சு இருந்து கெட்டி முடிச்சிட்டு தாயா நான் ஊருக்கே போனேன் விடிய விடிய கொடியேத்தி ஒரு தியாகியுடைய கல்லறையை கூட பரமரிக்காமல் இருந்தவர்கள் தான் நம் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பேசுறீங்க 1000 கல்லறை கெட்டியாச்சு கெட்டின உடனே நிறைய பேருக்கு பத்திரிகையில நம்மளை பத்தி போட மாட்டான்ல பத்திரிகையில என்ன போடுவான் ஜான் பாண்டியன் போற இடத்தில் கலவரம் இத மட்டும் போட்டா கெட்டே இல்ல இதைத்தானே நான் விரும்பினேன் போடு நீ போட்டாதாயா எனக்கு பெருமை மக்கள் எல்லாம் படிச்சான் படிச்சு பார்த்து அப்பேற்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தா தெரு தெருவா கூப்பிட ஆரம்பிச்சாங்க மாவட்டம் தூரம் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்ப ஒவ்வொரு பகுதியா போய் நாங்க கொடியேத்தி இந்த சமுதாயத்தை புரட்சி பாதையில அழைத்து நான் சொன்னது வேற ஒன்றும் இல்லை அப்பொழுது சொன்னதுதான் இப்பொழுதும் சொல்கிறேன் நாங்கள் யாருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல அப்ப சொன்னேன் நான் எஸ்சி கிடையாது நான் ஹரிஜன் கிடையாது அப்படின்னு அப்ப சொன்னேன் இல்ல நம்ம ஜாதியில சில கண்டு போல நாலு செஞ்சு கடப்பான ஊருக்கு இருக்க ஊர் நாலு பேர் அஞ்சு பேரு இவனோ போற என்ன சொன்னா அவர் சொல்லுவதெல்லாம் பொய் ஏண்டா உதாரணத்துக்கு என்ன பார்த்தே நீ பயந்த என்ன பார்த்தா தாழ்த்தப்பட்ட மாதிரி தெரியுதா தெரியுதா இல்லையா எவனுக்கும் தலை குனியாத தவளை நிமிர்ந்த நேர் பார்வை கொண்டு இந்த சமுதாயத்தை புரட்சி பாதையில் அழைத்து சென்று யாருக்கு நிகர் இவர்கள் இல்லை நமக்கு நிகர் நாம் தான் மாற்றானுக்கு அடிபணிய கூடாது என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்மளை எல்லாத்தையும் உருவாக்கணும் ஐயா கொடி ஏற்றோம் வீரன் ஆவு இல்லாரு செத்துன்னு சொன்னேன் கலவரம் வரத்தானே செய்யும் அதை எதிர்கொள்ளத்தானே செய்யணும் உண்மையா இல்லையா அடிமணி சொன்னா அப்புறம் அவன் கேட்பானா கேட்க மாட்டான்ல எல்லா பேரும் என்னை அழிக்கணும் அழிக்கணும் அவ்வளவு பேரும் அழிஞ்சு போனா நான் அழியல ஐயா நல்லா இருக்கேன் காரணம் என்னுடைய மக்கள் என்னிடத்தில் இருக்கின்றார்கள் யாருக்கும் அடிமடிந்தவர்கள் இவர்கள் இல்லை என் குல பெண்கள் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நின்று சமுதாய கொடியை ஏற்றி வேடிக்கை பார்த்து குலவை விட்டு என்னை வரவேற்பார்கள் அதையெல்லாம் மக்களுடைய மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக வந்தது அப்படி ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்கையா மதுரை மாவட்டத்தில் நுழைகிறேன் தேனி மாவட்டத்துக்கு போ அப்போ மதுரை மாவட்டம் வந்து தேனி அப்போ வந்து தேனியில் மதுரை மாவட்டம் தான் இருக்கு அப்படி ஒவ்வொரு பகுதியாக போகும்போது 89 நான் தேனி மாவட்டம் போகிறேன் அங்கே நம்ம பொண்ணை கற்பழித்து கொலை செஞ்சுட்டாங்க நான் போகிற நேரத்தில் செய்யணுமா நான் கொடியத்தை போக மாட்டேன்னு சொல்லி ஓட மறிச்சிட்டேன் நம்ம அப்பா அப்போ மரியல் தானே பண்ணுவோம் மறிச்சிட்டேன் நான் மறியல் பண்ணதான் தாமதம் அங்க இருக்கிற கிராமங்களை ஒரு 150 கிராமம் ஃபுல்லா மறிச்சாங்க எங்க தலைவர் சொன்னதான் நான் கேட்போம்னா ஆனா அப்ப நிலை என்ன தெரியுமா நம்ம ஆள் தேனி மாவட்டத்தில் நடக்க முடியாது துண்டு போட்டு போக கூடாது சட்டம் எழுதி வரா எழுதாத சட்டம் அக்கில தான் துண்டி வைக்கணும் இப்படி கொடுமையாக நடந்த நேரத்தில் நான் போறேன் அப்ப முடிச்சுட்டு ஒரு 9:30 வரைக்கும் போராட்டம் நைட்டு போலீஸ்காரங்க வழக்கம் போல கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க ஐயா தலைவரை தயவு செய்து போங்க முடிவு சொல்லியா கொலை செய்யப்பட்ட என் ஜாதிக்காரி எவன் கொலை செஞ்சான் அவனை கட்டுப்படி அப்போ திமுக ஆட்சி அது சொல்லணும்ல நான் போக மாட்டேன்ட்டேன் 9:00 எஸ்பி கலெக்டர் எல்லாம் வந்து என்னை கெஞ்சினாங்க நாளைக்கு காங்கியாலத்துக்குள்ள கை அக்யூஸ்டை நாங்கள் செக்யூர் பண்ணிடுறோம் பிடிச்சி கொடுத்துட்றோம் இன்று இப்போ விலகிக்காங்க பஸ்ஸு போகலை ஊர் போகலை ஒன்றும் போகலை உங்களால எங்குமே யாரும் போக முடியல வீட்டுக்களே முறையும் கிடக்காங்க கிடக்கட்டும் எனக்கு என்ன அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து கிராம தலைவர்களை வர சொல்லி நான் தான் வர சொன்ன எங்க வந்தாங்க நான் பிடிச்சு கொண்டு வந்தேன் உட்கார வச்சு ஏப்பா நான் இப்ப முடிஞ்சு போச்சு 9:00 ஆகி போச்சு எல்லா பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஆண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நான் இப்ப விலகிட்டு நாளைக்கு அரசாவனா நாளைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு நான் இப்ப கொடியேற்ற வரேன் சொல்லி 9:00 கொடியேற்ற ஆரம்பிச்சேன் விடிய விடிய ஊர்ல கொடி உட்கார்ந்துருக்காங்க மக்கள் கள்ள பூரா நானே எடுத்து துற வச்சுட்டு கொடி ஏற்றுவேன் எல்லா ஊர்லயும் மறியல் பண்ணிட்டமே எல்லா மக்களும் நம்ம கோஆபரேட் பண்ணி எல்லாம் எடுத்தாங்க கொடி ஏற்றிக்கிட்டே இருந்தேன் மீனாட்சிபுரத்தில் பப்ளிக் மீட்டிங் இந்த மாதிரி என் சொந்தக்காரன் பூரா கூடி மொத்தமா இந்த மாதிரி 1500-2000 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்ப நான் பேசினேன் மனிதனா இரு மனித நேயத்தோடு இரு பயந்து வாழாத இல்ல செத்து போன்னு சொன்னையா இது தப்பா ஐயா
இதுதான் சொன்ன உண்மைதானே இப்பமா அதான் சொல்றேன் மனுஷனா இரு எவனுக்கு பயப்படாத எவனுக்குமே பயப்படாத வாழ்ந்த வாழ்க்கை இல்லை சேர சோழ பாண்டிய வர்க்கத்தில் பிறந்த என் குலம் மாத்தானுக்கு அடிபணியக் கூடாது என்பதை தாரக மந்திரம் அல்ல உண்மை சொல்லை சொல்லி நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அங்கே சிவப்பிச்ச கொடியை ஏத்தி மீனாட்சிபுரத்தில் கொடி ஏத்திட்டு நைட்டு நைட்டா நான் அது ஓட்டக்காரு வாடகைக்காரு எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் அப்போ ஒரு வலைய போட்டாங்க எல்லா ஜாதிக்காரரும் ஒன்னா சேர்ந்தான் ஏண்டா இந்த பேர்வள ரோட்லயே லாந்த விடாம பண்ணோம் தெருக்குல வர விடாம பண்ணோம் இவன் வந்து இழுத்து விட்டுட்டான் இனிமே இவன் நம்மளை திருப்பி அடிப்பான் இனிமே நம்ம இப்படிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறத முடிவெடுத்து அவனு ஒரு சாதிய கூட்டம் கண்ட பேர்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி மற்ற பெண்கள்லாம் அவரு கையை பிடிச்சி இழுக்க சொன்னு சொல்லி புரளியை கிளப்பி விட்டாங்க கலவரம் வந்துருச்சு கலவரம் வந்தா நம்ம என்ன செய்ய முடியும் அடிச்சு பாத்துற வேண்டியதானே அங்க 27 இங்க 13 இத்தனை கொலை நடந்திருக்கு அப்பவும் வெற்றி தானே ஒரு புரட்சி என்று சொல்லும் பொழுது சமுதாய எழுச்சி என்று சொல்லும் போது மாய்ப்பது மரணம் அல்ல எழுச்சி எழுச்சியில வெற்றி கண்டவன் தேவேந்திர குலவேளாளர் ஞாபகம் இங்க கலவராச்சு நான் வீட்டில் படுத்திருக்கேன் அங்க போற எஸ்பி வந்து கதவை டம்மு டம்முன்னு தட்டுறான் என்ன வந்தீங்க என்ன உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி அரசு உத்தரவு நான் என்னையா தப்பண்ணேன் நீ தேனியில போய் கலவரத்தை உருவாக்கிட்டு வந்துட்ட நான் அப்ப கேட்டேன் ஆமா சார் திருநெல்வேலியிலிருந்து அவ்வளவு நீள அறுவல் எடுத்து அங்க ஒருத்தர வெட்டிட்டு வந்தேன் ஏன் சார் உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையான்னு இல்ல கைதி பண்ண சொல்லி முதலமைச்சர் உத்தரவு நான் வீட்டை விட்டு ஓடுற ஆள் கிடையாது எவன் வந்தாலும் நான் பாப்பேன் வந்து என்னை கூப்பிட்டு போறாங்க கூட்டு போய் திருநெல்வேலி ஜெயில் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க வைக்கல மதுரை ஜெயிலையும் என்ன வைக்கல திருச்சியில கொண்டு அடைச்சிட்டாங்கயா 47 நாள் சிறையில இருந்தேன் போடி கலவரம் ஓய்ந்தது என் மீது வழக்கு அப்படி வழக்குகளை சந்தித்துக் கொண்டு இருந்த பொழுதுதான் டாக்டர் ராமதாசுடைய உறவின் மூலமாக முதல் தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியில நான் பெரம்பலூர் தொகுதியுடைய எம்பியா நான் நின்னேன் 1989 ஜெயில இருந்து வந்தவனே கேண்டிட் ஆயிட்டேன் 84,000 ஓட்டு வாங்கினேன் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பிரச்சாரத்துக்கு போனேன் என்ன பார்க்க வேடிக்கை பார்க்கத்தான் வந்தா ஓட்டு போட ஒரு வேலை வரல நம்மாலு பூரா பார்த்தான் ஏ இவன் நம்மாலே கிடையாது இவன் வன்னியரியா இவன் எப்படி எங்க வந்து நிக்கானா அவ்வளவு படிச்சவங்க நம்மாள் ஏன்னா ஒரு எஸ்சி கான்ஸ்டுவன்சில எஸ்சி தான் நிக்க முடியும் அதான் சட்டம் பெரம்பலூர் கான்ஸ்டுவன்சி எஸ்சி கான்ஸ்டுவன்சி அப்ப நான் அங்க நிக்கிறேன் நீ என்ன பார்த்து நீ இப்படி கேக்குறிய வண்ணியிருந்த இங்க வந்து உங்க பார்த்தாலே தெரிஞ்சு நீங்க வண்ணியிருந்தான் நம்ம ஆள் தான் சொன்னா அர்த்தம் சொல்லல அவ்வளவு அறிவில்லாதவன் சொல்வதை விட அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக வாழ்ந்தவர்களான் நமக்கு சரி எலெக்ஷன் 84,000 ஓட்டு வாங்கியாச்சு கேஸ் கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்திருக்கியா எங்குள்ள தேனி கேஸ் போடி கலவர கேஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் எல்லா ஜாதி சமுதாய எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் எல்லாருமே சாலை மறியல் ரயில் மறியல் எல்லாம் ஜான் பாண்டியனுக்காக அல்ல இந்த மக்களுக்காக அனைவரும் போராடினார்கள் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வரலாறு நான் சொல்வது வரலாறு ரயில் எல்லாம் மறிச்சாங்க சென்னையில ரயில் ஓடல எந்த மாவட்டத்துக்கு ரயில் போகல எந்த மாவட்டத்துக்கு பஸ் போகல அப்பதான் யோசிச்சாங்க பாவமே லேசா இவனை பிடிச்சி உள்ள போட போனா தமிழ்நாடு போனா தீவிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லா பேரும் ஒன்னா சேர்ந்துட்டான் இனிமே இவங்க கிட்ட உஷாரா இருக்கேன்னு சொன்னா அன்றே சொன்னேன் நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல நான் எஸ்சி கிடையாது உயர்ந்த குலத்தில் பிறந்த விவசாயத்தை சார்ந்த விவசாய குடிமகன் நான் விவசாயம் அக்ரிகல்ச்சர் மற்றவனுக்கு சோறு போடுகின்ற என்னுடைய குலம் இந்த குலத்தை பார்த்து இடிநிலை பழுத்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டு இருக்க முடியும் இப்ப கேட்கிறான் அவங்கள பட்டியலிருந்து வந்து வெளியில போடுமா வேண்டாமா சத்தமா தான் சொல்ல பட்டியலிருந்து வெளியே போடுமா வேண்டாமா பட்டியலிருந்து நல்ல சத்தமா சொல்லு பின்னால என்ன பட்டியலிருந்து பட்டியலிருந்து நம்மளா யாரு ஒரு காலத்துல வந்து நான் வந்து ஒவ்வொரு பகுதியா போகும்போது பள்ளர்களை எல்லாம் பள்ளம்னு சொல்ல சொன்னேன்
எல்லாரும் பல்லர் 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 வீட்டுக்குள்ள கூட சொல்லாம இருந்தான். வீட்டுக்குள்ள சொல்ல மாட்டான். எந்த ஊரியா? பொன்னியாபுரம். என்ன ஆளு? ஹரிசன் அம்மா. சரி, எந்த ஊரியா? பரமக்குடியா? ஹரிசன் இல்லாட்ட எஸ்சி அப்படிதான் சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன், நீ முதல்ல உன் சாதியை சொல்லு, அப்பதான் நீ உருப்படுவேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் கொடி ஏத்துட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு பெண்களை ஆண்களையும் தனித்தனியா சொல்ல சொல்லுவேன். என்னாலுமே நம்ம பிள்ளைகள் மாங்க, நம்ம பொம்பளைங்க பள்ளிகள் மாங்க, ரெண்டு பேருக்கு போட்டி விட்டுருவேன். யாரு முதல்ல கத்துறாங்களோ அதிகமா கத்துணுமே. ஆனா பெண்கள் தான் ஜெயிப்பான், நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. புறா பேர் தண்ணி போட்டு கிடந்த எப்படி பாரு. அப்போ உடனே நீ பெண்கள் ஐஸ் வைக்க நினைக்கியா? கிடையாது. இப்ப சொல்லணும், நான் கேட்கணும். நம்மள யாரு? தேவேந்திர குல. வேளாளர். இந்த சொல்லுக்கு தான் நான் ஒரு நாள் காத்திருந்தேன். அப்ப பல்லர் பல்லர்னு சொல்ல வைக்கும் போது முதல்ல என்கிட்ட பெரிய ஆளுக்கெல்லாம் கேட்பான், ஏன் தலைவர் நம்மெல்லாம் பல்லர்கள் தானே, ஏன் எங்களை சொல்ல வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்பதாயா நீ சொல்லியே பழகிருக்க, நீ இனிமே வெளியில சொல்லணும், மத்தவன் பார்த்து உன்னை கூப்பிடணும். ஏய், பல்ல பல்லன்னு சொல்லப்படாது. இந்த மக்கள் தேவேந்திர, ஒட்டுமொத்த வர்க்கம் பூரா தேவேந்திர குல மக்கள் பல்லர்கள். அப்ப நான் தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னேன். நம்ம ஆள் பூரா என்ன கேள்வி பண்ண, என்னையா இவர் உன்னத்தையா சொல்லிட்டு போயிடுறாரு, தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இது பல்லனையாவது பங்கு போட மாட்டானுங்களா? எல்லா இடத்துலயும் பிரிச்சுட்டான். எல்லாம் அரசியல் சூழ்ச்சி. அரசியல் சூழ்ச்சியில அகப்பட்டு சின்ன பின்னமாக சிந்தனை கிடந்த என் குலம் பல்லர்களையும் பல பிரிவுகள் ஆக்கினார்கள். ஒரு பக்கத்துல ஆத்தா பிள்ளம்னா, ஒரு பக்கத்துல அஞ்சா பிள்ளம்னா, ஒரு பக்கம் கோழிய பிள்ளம்னா, ஒரு பக்கம் சோழிய பிள்ளம்னா, எப்படி ஒரு பிள்ளை மூப்ப பிள்ளம்னா, பல்லனை பூரா படுக்காது போல பிரிச்சு வச்சுட்டாயா? அப்பதான் நான் யோசிச்சேன், அனைவரும் ஒரு தாய் பட்டெடுத்த மக்கள் என்னுடைய தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னேன். அதுக்கும் போட்டி. என்னையாவர் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றாரு? நாங்கள்லாம் அந்த பள்ள இந்த பள்ளனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். நாங்கள்லாம் ஆனா விவசாயி, நாங்க இந்த பள்ளம் கூட அவன் சேர மாட்டான். இதுக்கு ஒரு முடிவு பண்ணேன். ஒவ்வொரு மாவட்டமா போனேன், பள்ளர் பள்ளன்னு சொல்ல வச்சுட்டு ஆத்தா பள்ளன்னு அம்மா பள்ளம்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரே பள்ளர்கள் தான், தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னேன். அப்ப நம்ம ஆளுக்கு நம்மளை எதிர்த்தாங்க. தேவேந்திர குல என்ன அப்படின்னாங்க. விவசாய குடியை சார்ந்த வேளாண் மரபினராக வாழ்ந்த என் குல மக்கள் ஒவ்வொரு உழை மக்களுக்கு ஊருக்கெல்லாம் உழைத்து மக்களுக்கு சோறு ஓடுகின்ற என் சமுதாயம் பல பிரிவுகளாக கிடைக்கின்றார்களே என்ற வேதனை அடைந்து ஒரு தாய் மற்றெடுத்த மக்களாக திகழ வேண்டும் என்பதற்காக கோரிக்கையை 45 ஆண்டுகளுக்கு முன்பாக வைத்ததுதான் தேவேந்திர குல வேளாளர். வெற்றி பெற்றாச்சா இல்லையா? யார் சொன்னா? பிரதமர் என்ன சொன்னாரு? நரேந்திரன், தேவேந்திரன், நானும் உங்களில் ஒருவன். எந்த பிரதமரியா சொல்லுவான்? வரலாறு மானுடவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே தெரிந்து தெளிவுற்று அரசாணையின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மூத்த குடிமகனாக வாழுகின்ற என்னுடைய மக்கள் எஸ்சி கிடையாது. போர்க்குளம் படைத்த என் குளம், விவசாயத்தை சார்ந்த என் குளம், விவசாய குடிமக்கள் இவர்கள், இவனுக்கு கொடுத்தா சரியா இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க. அதுலயும் கூட நிறைய பேர் நான் நீனு போட்டி போட்டாங்க. யார் போட்டி போட்டாலும் ஜெயிக்கணும்ல, பந்தய குதிரை நம்ம குரூப் தானே. தேவேந்திர குல அரசாணை கிடைச்சாச்சு. இப்போ 1936 தேவேந்திர குல வேளாளர்களை பிசியில இருந்திருக்காங்க. 1936 1952 ராஜாஜி காலத்துல காங்கிரஸ்காரன் ஆட்சியில தான் நம்மளை எஸ்சியா கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கணும், எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு சொல்ல வரேன். மத்தவங்களாம் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. 52 தான் ராஜாஜி காலத்துல நம்மளை எஸ்சியா ஆக்குறான். அப்ப எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆனா கேட்டிருக்காங்க, யாரோ சவுந்தரபாண்டியன் பிள்ளைன்னாலும் சீனிவாசன் பிள்ளைன்னு சொல்லி அவர் தேவேந்திர குல வேளாளர் பிள்ளைனா பிள்ளை நினைச்சாத அவர் எழுத்திருக்காரு. ஆனா ஒரு ஆள் சொன்ன அம்பலாகாதுல்ல, அப்ப கேட்கல, நம்ம மக்கள் கேட்கல, விட்டுட்டாங்க. அதை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர குல சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே ஒன்றாக திரண்டால் மட்டும்தான் அரசாணை நாம் பெற்றது போன்று பட்டியலிலிருந்து வெளியே செல்வோம், வரலாறு படைப்போம்.
இந்த வரலாறு படிக்கணும் எஸ்எஸ்ல போன்மா வேண்டாமா போன்மா வேண்டாமா அம்மா போன்மா வேண்டாமா மான பிரச்சனை ஸ்டேட்டஸ் யாருக்கும் அடிமையாத சமுதாயம் அவர்கள் உழைக்கின்ற சமுதாயம் அவர்கள் மாற்றானுக்கு அடிமையாத சமுதாயம் இப்ப ஏற்பட்ட சமுதாயம் அடிமை என்ற சொல் அகராதியில் இருக்க கூடாது என்பதற்காக நாங்கள் பட்டியலத்தில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிடைக்கும் நம்பிக்கையோடு எந்தாவது ஒரு நாள் கிடைக்கும் வரலாறு படைப்போம் எப்படி படைச்சோமோ இப்ப தேவேந்திர குல விளையாடுறது அது மாதிரி படைப்போம் அன்று சொன்னேன் தியாகி இமானுவேல் கலை நின்றுட்டு சொன்னேன் எந்தாவது ஒரு நாள் அனைத்து தலைவர்களும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து ஜாதியினரும் இங்கே வந்து வணங்குவார்கள் என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னேன் இப்ப நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நான் சொன்னது நடக்கதா இல்லையா அரசியல் செய்யறா அரசியல் செய்யலங்க இரண்டாவது தேவேந்திரை வணங்குகின்றார்கள் பணிகின்றார்கள் இதுதானே எனக்கு பெருமை இதை விட எனக்கு என்ன வேணும் போதும் என் சமுதாயம் உயர்ந்தகுடி என்பது மற்றவர்கள் புரிந்து கொண்டால் போதும் இதைத்தான் நாங்கள் உண்மை உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நாலு நாளை பத்து நாளைக்கு முன்னால கூட பரமக்குடி கல்லூரியில நம்ம பையன் வேஸ்டி கட்டிட்டு போயிருக்கான் அத இன்னும் தீண்டாமை என்ற நோயில் அங்க இருக்க ஆசிரியர் அங்க இருக்கிற முட்டாப்புகளோ அரங்கி அடிச்சிருக்காங்க ஆசிரியர்களை தீண்டாமையோட பாக்குறாங்க இந்த கலியுக காலத்துல இன்னைக்கு திமுக ஆட்சி முதலமைச்சர் ஆட்சி ஏன் உங்களுக்கு தெரியாதா சரி அதே இது நாங்களும் வரிசை கட்டிட்டு நின்னோம்னு சொன்னா கலவரம் தானே இப்ப எல்லாரும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் எங்களுக்கு யாரும் எதிரி இல்ல நாங்கெல்லாம் சகோதரனா இருந்துகிட்டு இருக்கோம் இந்த சொல்ல பத்து நாள் ஆச்சு எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை படுத்து தூங்கிட்டு இருக்கு எங்க உருப்படும் நாடு என்ன அரசியல் என்ன செய்தவங்களை கை கட்டி போடுதா தேவேந்திர குல வேளாண் அடிச்சா நீங்க கேட்க கூடாது உங்களுக்கு போடுதா உலகத்துல எழுது முதலமைச்சருக்கு சொல்லு பத்து நாள் ஆச்சு அவர்களை இன்றும் கைது செய்யவில்லை கலவரத்தை தூண்டுதல் நீங்களா நாங்களா அடிச்சா திருப்பி அடின்னு சொன்னது தவறா அடிக்கத்தான் செய்வா அப்ப நீங்க தானே காரணம் முறையான நடவடிக்கை முறையான சட்ட நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு வேலை கிடையாது தானே யோசிச்சு பாருங்க உளவுத்துறை இருக்க அதிகாரிகள் யோசிச்சு பாரு சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஆட்சியாளருக்கு ஒரு சட்டம் அடங்கா பிடாரிகளுக்கு ஒரு சட்டம் இப்படி சட்டத்துல பிங்கு போட்டீங்கன்னா பிச்சு போட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்கேயா உட்கார்ந்துகிட்டு இருப்போம் அது அந்த காலம் மலையேறி விட்டது பொறுத்தது போதும் பொங்கியல் என்ற நிலை ஏற்பட்டு இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளனாக வீரனாக வாழ்கின்ற என் குல மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பக்கத்துல கடலாடியில ஒரு ஸ்கூல் எழுதிக்கா உலகத்துல எழுது அவன் அங்க இருக்கிற எஸ்ஓல இருந்து ஏவோ இருந்து அடிச்சு இம்சப்படுத்தி ஹாஸ்பிட்டல் பத்து நாள் அட்மிட்ல இருக்கிறான் எஃப்ஐஆர் போட்டாச்சு வச்சு தலையில வச்சு தூங்குறீங்களா ஏன் உங்களுக்கு கைது பண்ண துப்புல போயிருக்கா வீட்டுக்கு எங்கேயாவது கைதியா பண்ண மாட்டேங்க எஃப்ஐஆர் போட்டு கேட்டா நாங்க எஃப்ஐஆர் போட்டோம் நாங்க எஃப்ஐஆர் போட்டோம் நடவடிக்கை எடுத்த வெங்காயத்தை எடுத்து என்ன எடுத்தீங்க பத்து நாளா தூங்கி தீங்க அவன் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கான் அப்போ இந்த சட்டத்தை ஜாதி வாரியாக திட்டமிட்டு சீர்குலைப்பது நீங்கள் தானே நடவடிக்கை ஒழுங்காக எடுத்தால் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்ப புதுசா முளைச்சிருக்காங்க ஜாதி கலவரத்தை தூண்டதுக்கு நீங்க உஷாரா இருந்துங்க ஜாதி கலவரத்தை தூண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் உஷாரா இருந்துங்க இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது எங்களோடு இணக்கமாக அனைத்து ஜாதி சமுதாயமான மக்களும் இருக்கின்றார்கள் அண்ணன் தம்பிகளாக ஒரு காலத்தில் இருந்தாயா முட்டாளா இருந்தா முட்டாளா இருக்கணுமா அறிவுள்ளவனா மாறக்கூடாதா அப்படி மாறுகின்ற காலகட்டத்தில் இப்படி இருக்கின்ற என் குலத்தில் இப்படி ஒரு இழுக்கு இந்த பரமக்குடியில் நடந்திருக்கின்றது கல்லூரியிலே அங்கே இருக்கின்ற பள்ளியிலே கடலாடியிலே நடந்திருக்கிறது இதையெல்லாம் தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இதை செவி சாய்க்கவில்லை செவரன் காதிலே சங்கு ஊதுவது போன்று இருப்பீர்கள் என்று சொன்னால் ஜான் பாண்டியன் வருவார் அடிக்கடி வருவார் கூட்டத்தை கூட்டுவார் போராட்டத்தை கையில் எடுப்பார் அந்த நிலையை உருவாக்குவது வேணுமா வேண்டாமா நீ முடிவெடு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டேன்
இப்படி நம்முடைய மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்திய காலம் அந்த காலம் இப்ப இல்ல. எங்கு பார்த்தாலும் வீரநடை வெற்றிநடை போடுகின்ற மக்கள் என் மக்கள். இப்படிதான் கோயிலுக்குள்ள போக கூடாது. நானும் ஒரு காலத்துல சொன்னாங்களா இல்லையா கோயிலுக்கு போ. நான் வந்து இங்க ஒரு கோயில் இருக்கு பாத்தீங்களா, நம்ம என்ன கோயில்ப்பா, ராமநாதபுரத்துல ஒரு கோயில் இருக்க, நோ அந்த உத்தரசமங்கை, உத்தரவாச மங்கையில வந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னால நான் போனேன். அப்போ ஒரு குரூப் வந்து போக கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்தேன். 35 வருஷம் 40 வருஷம் இருக்கும். நான் போன உடனே எல்லாரும் ஓடிப்பிட்டேன். மறிக்க வரமெல்லாம் ஆளை காணும். போலீஸ் நானும் தான் இருந்தேன். நான் போனேன், சாமியை கும்பிட்டேன், மக்களை கும்பிட வச்சேன், கும்பிட்டுட்டு போயிட்டேன். அதை நீங்க வரப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை தானே. ஒயாமலா ஜான் பாண்டிய வரணும். சாமியை கும்பிட விட்டோம்னா நீ கும்பிட்டு அலைய வேண்டியதானே. இவன் பூரா தண்ணியை போட்டு குண்டியில வேட்டிலாம் வளைஞ்சா தவிர கோயில போய் சாமி கும்பிடுறதுக்கு உங்களுக்கு வக்கு இன்னைக்கா ஒரு நாள் போவான். அந்த பாரம்பரியத்தை நாம் மீட்க வேண்டும். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட உரிமை எந்த சாதிக்காவது முதல் மரியாதை இருக்காயா? நமக்கு தாயா முதல் மரியாதை? அந்த காலத்துல இருந்து பரிவட்டம் இருக்குது. அப்படித்தானே பழனியை மீட்டேன். பழனியை அப்படித்தானே மீட்டேன். பழனிக்கு நான் ஒரு திருப்பி கொடியேற்ற போயிருந்தேன். நான் சொல்லுவதெல்லாம் இப்ப இல்ல. 35-40 வருஷம் முன்னால ஏமா நீ எல்லாம் பிறந்திருக்க மாட்டேன். 35-40 வருஷம் முன்னால அப்ப போய் கொடியேற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துக்காரங்க நிறைய பேர் திரண்டு என்ன வந்து பார்த்தாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயம் தெரியாது, அதனால சொல்றேன். அப்போ நான் உட்கார்ந்துருக்கும் போது கிராமத்துல நான் மடத்துல உட்கார்ந்துருக்கேன். மயில் மடம், நம்ம மடம் அதான் சன்னிதானத்தோட இது வந்து என்கிட்ட வந்து ஒரு செப்பு பட்டயத்தை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு தலைவரை இந்த பட்டயம் வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இதை வந்து கோர்ட்டில் வேற கேஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதல் மரியாதை தேவேந்திர கோட வேளாளருக்கு. இதை யாருமே தரமாட்டுக்காங்க. நம்மளுடைய மரியாதையை மற்றவங்க பிடிக்கிட்டு போயிட்டான்னு நாங்கள். சரி அந்த பட்டயத்தை கொடுன்னு சொன்ன கேட்டேன், தந்துட்டாங்க. அதை மானுடவியல் ஆராய்ச்சி மையத்தில் கொண்டு போய் மதுரையில் கொடுத்து தமிழாக்கம் பண்ணினா தேவேந்திர குல வேளாளருக்காக முதல் மண்டகப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த விதி அங்க இருக்கு, எழுதியிருக்கான். அனைத்து தேவேந்திர குல வேளாளருக்கும் ஞாபகம், ஒருத்தருக்கு இல்ல அவ்வளவுக்கு உண்டு. இதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சண்டை போடுறாங்க, ஒன்னும் நடக்கல. அப்ப கலைஞருடைய ஆட்சி, நான் கலைஞர்கிட்ட போய் கேட்டேன். ஒரு திருப்பில்ல, ரெண்டு திருப்பில்ல, மூணு திருப்பி போய் கேட்டேன். அவர் உடனே தமிழ் குடிமகன் அவர்கிட்ட கொடுத்து, தமிழ பேரா அவருடைய மந்திரி, தமிழ்துறையோட மந்திரி அவர்கிட்ட கொடுத்து இதை பாருங்கன்னு சொன்னார். நான் தான் விட மாட்டேன். ஒரு வேலை செஞ்சா முடிச்சாகணும்ல. நான் போய் மறுபடி போய் 5 திருப்பு போய் சிஎம்ஐ பார்த்த. அப்போ கலைஞரை போய் பார்த்தேன். கலைஞரை பார்த்த உடனே கலைஞர் இன்னும் செய்யலையான்னு கேட்டார். ஆமாங்க தலைவரான்னு உடனே கூப்பிட்டு, அதை உடனே பாருப்பா பாரு, அவன் விடமாட்டான் இனிய, விடவே மாட்டான், சீக்கிரம் செய்ய அப்படி சொல்லி ஒரு உத்தரவு போட்டாரு. இன்னைக்கு 26 ஆண்டு அகில இந்திய தேவேந்திர குல மக்கள் பரிவட்டத்தை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜான் பாண்டியன் மட்டும் நினைச்சாத, நிறைய முட்டா பிள்ளை அவர் தானே வாங்குதாரு. ஐயா உங்களுக்கு தான் ஐயா, என்னுடைய மக்களுக்கு தான், இந்த தேவேந்திர குல சமுதாயத்திற்கு தான், எனக்கு இல்ல என் குடும்பத்துக்கு இல்ல அப்படிங்கிற போல நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வாங்க நீங்க வாங்க. அதையும் ஏமாத்தி நம்ம மக்கள் தெரியுமா உங்களுக்கு. 3வது வருஷம் பரிவட்டம் கட்டுறதுக்கு போறேன். ஒரு 10 பேர் வந்த அண்ணம்மாள் வந்துட்டு, தலைவரை பரிவட்டம் வாங்கியாச்சுல, அந்த பட்டயத்தை கொடுக்கலாம். எப்படி பாருங்க, இப்படித்தான் நம்ம ஏமாந்தது. அந்த பட்டயத்தை கேட்கிறான், ஏன் வந்து யாருக்கு சொல்லி கேட்கிறான், அரசியல்வாதி தூண்டி விடுறான். அந்த செப்பு பட்டயத்தை பிடிக்கணும்னு நான் சொன்னேன். இந்த செப்பு பட்டியம் 40 கிராமத்துக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க தான் சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்க. என்னைக்கு 40 கிராமத்தில் இருக்க தலைவர் எல்லாம் சேர்ந்து வாரையில அன்னைக்கு தான் தருவோம். இன்ன வரைக்கும் அவன் ஒருத்தர் சேர மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்ப வரைக்கும் வாங்கல, என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அப்பம சீர்குலைப்பதற்காக அரசியல்வாதிகள் அதை நடத்துவதற்காக முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படிதான் வரலாறு பூரா பிடுங்கப்பட்டது. நம்முடைய வரலாறு பூரா பிடுங்கிறது இப்படிதான். இப்ப திருச்செந்தூரை கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதல் மரியாதை திருச்செந்தூர் நமக்கு உண்டு. அப்ப நமக்காக கொடுக்கப்பட்டதா மேற்கு வாசல். ஏப்பா நீங்க இந்த தளத்துல வர்றதை பத்தி எல்லாம் நினைக்காங்க. சில முட்டா போய் கிராஸ்ல பிறந்த போயில போடும், அதெல்லாம் நீ பேசவே பேசாத. உரிமை உண்மை நிலைமை அதை பாரு. அவன் போட்டான், இவன் போட்டான். தலைவரா எனக்கு ஒருத்தன் போன் பண்ண, தலைவரா உங்களை பத்தி தளத்துல இப்படி போட்டிருக்கானா,
அவன் கிராஸ்ன்னு நினைச்சிட்டு போயிட்டேடா, அதுக்கு ஏன்டா நீ கவுண்டர் பண்ற பதில் போடுற, போடாதடா அப்படி சொல்லியிருக்க. முதன்மையாக இருந்தவர்கள் மேற்கு வாசலை மூடிய காரணம் நம்ம அண்ணன் தம்பி சண்டை. பிரஜாதிக்கு நமக்கு சண்டை கிடையாது, நம்மளுக்குள்ள உள்ள சண்டை. சண்டையெல்லாம் மூடிட்டாங்க, துறக்காம இருக்கு, துறக்க சொல்ல போறேன், முதலமைச்சரை பார்க்க போறேன். வேணுமா வேண்டாமா திருச்சி சொந்தூர்? ஏன் மச்சான வர முடியுமா? தெய்வாதல்ல என்னுடைய அக்கா, அக்கா மாப்பிள்ள என்ன வேணும்? மச்சான் தானே? அப்ப என் மச்சான் முருகன் தானே? அப்ப அதை நான் விட முடியாதுல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த மேற்கு வாசலை திறப்பதற்கு நான் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறேன். காஞ்சிபுரம் புஷ்ப பள்ளக்கு அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் தேவேந்திரனுடைய விழா வரலாறு படைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப நான் மூணாவது ஆண்டு கொண்டாடிட்டேன். அந்த புஷ்ப பள்ளக்கு படைத்து, சாமிக்கு படைத்து, சாமியை வைத்து ஊர்வலம், நம்முடைய மக்கள் தேவேந்திர மக்கள் அனைவரும் புஷ்பத்தை அதாவது பூக்களை அள்ளி சோதனை செய்து அழைத்து சென்றால் தான் சாமியே பாரம் ஐயா. அப்பேற்பட்டது நான் இப்ப மீட்டு இருக்கேன். வேற இங்க இருக்கா கோயில் கீழ இருந்தா கொண்டு போய் வார. இப்படி உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்த என் சமுதாயத்திலிருந்து மீட்கணுமா வேண்டாமா? வேணுமாமா மீட்கணுமா? வேண்டாமா? அப்ப எல்லாம் சேரணுமா? வேண்டாமா? அப்ப பட்டினத்துல வெளியே போகணுமா? வேண்டாமா? அப்ப முதன்மை குடிமகனாக இருந்த என்னுடைய குலம் எப்படி தாழ்த்தப்பட்டவன்? இதுதான் நான் கோயிலுக்கு ஒண்ணு இருக்கான். இப்படி ஒவ்வொரு கோயில்களும் முதன்மையாக முதல் பண்ணபடி பட்ட எடுத்த என்னுடைய தேவேந்திரகுல சமுதாயம் இழிநிலைப்படுத்தி சண்டாளர்கள் பழிவாங்கி சென்று விட்டார்கள். மீண்டு மீட்டெடுப்பதற்காக நடத்துகின்ற கூட்டம் தான் இக்கூட்டம். எஸ்சின்னு சொன்ன எவ்வளவு கேவலமான வார்த்தையா நம்ம நினைக்கிறேன். எஸ்சி இன்னும் சில கிராமத்தில் அரிசன் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இனிமேல் அப்படிலாம் பேசாத. நம்ம எல்லாம் யாரு? கொஞ்சம் குளிரத்தான் சொல்லுங்களா. நம்ம எல்லாம் யாரு? இன்னும் சத்தமா சொல்லு. ஏன்னா இன்னைக்குதான் ரூம்ல சொல்ல ஆரம்பிச்சுக்க, இனிமேல் வெளியில சொல்லு. சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா? எப்ப சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா? சர்டிபிகேட் எந்தாவது மடப்ப எந்த தாசாரா கொடுக்கல, எனக்கு போனை போடு, அவனுக்கு சர்டிபிகேட் நான் கொடுக்குறேன். அரசாணை, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜாதின்னு சொன்னா தேவேந்திர குலம் ஏழாளர். அதனால அடுத்த போராட்ட கட்டம் தான் பட்டியலத்திலிருந்து வெளியில போறோம். இதுக்காக மாநில மாநாடு போட போற எல்லாம் வருவீங்களா? ராமநாடு சொல்லவே வேண்டாம். ஆண்களும் பெண்களும் படையெடுத்து குலவையிட்டு ஆட்டம் போட்டு வரணும். ஆனா உங்களை சொல்லிவிட்டேன், எவனாவது குடிச்சிட்டு வந்த அவ்வளவு தொலைச்சு விட்டா தொலை சொல்லிவிட்டேன். ஆமா, இவங்களை விட்டு அவங்களை அடிக்க சொல்லுவேன், நான் நடுவில் நிற்பேன். ஆமா, குடித்து குடிக்கு குடிகட்ட சமுதாயமாக வாழ்கின்ற சமுதாயமாக வாழக்கூடாது. குடித்தது போதும், குடியோடு வாழ்கின்ற குடும்பமாக வாழ்கின்ற என் குலமக்கள் குடித்து சீதல் இந்த காலம் அக்காலம், இனிமேல் அந்த குடி அறவே இருக்கக்கூடாது என்று பண்பாடோடு வளர வேண்டும். குடிக்காதங்க. என்ன குடிச்சதுனால உங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் மீற வருமா? ஏ சொல்லுவாங்க, குடிச்சாதான் தலைவர் எனக்கு கொஞ்சம் ஏறுதுங்கிறான். செவுட்டில் ரெண்டு கொடுத்தா ஏறும். பாவம் தாய்மார்கள், நீ தருதல போய் குடிச்சிட்டு தான் வீட்டில் வந்தா சும்மையாவது கிடக்கானா? பொண்டாடிக்கிட்டு சண்டை போடுறான், அடுத்த மட்டும் சண்டை போட மாட்டான். பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வந்தா உள்ள போயிடுவான், பொண்டாட்டி அனுப்பிச்சு விட்டுருவான், பொண்டாட்டியை கொண்டு உலகத்தில் போட்டு அடிப்பான். குடிப்பதனால் மாண்டோர் அதிகம் மீண்டோர் கிடையாது. வீரமிக்க சமுதாயம் கோழையாவதற்கு அது ஒரு காரணம். தயவு செய்து குடிக்க கூடாதுன்னு வேற என்ன கேட்கறவங்க காசு பணம் கேட்கறேன்னா இல்ல வசூல் பண்ணி உண்டியல் கொடுக்குறேன். இந்த கம்யூனிஸ்ட் கார தரதுல கேப்பான் பாரு உண்டியல். அதே மாதிரி உங்ககிட்ட நான் இது கேட்கறேன்னா, நீ மனிதனாக வாழு, மனித நேயத்தோடு வாழு, மாத்தாருக்கு முன்னுராதமா வாழு, வீரனாக வாழு, கோழையாக வாழக்கூடாது என்று சொன்னால் மது அறவே இருக்கக்கூடாது. குறிப்பாக தேவேந்திர குல மக்கள் உழைத்து உழைத்து உருக்கேறிய சமுதாயம் குடியினால் மாண்டுவிடக் கூடாது என்பதற்காக உங்களை அன்பாக கேட்கிறேன். மது நமக்கு வேண்டவே வேண்டாம். இனிமே குடிப்பீங்களா? இப்ப குடிக்கிற கொஞ்சம் பேர் இருக்கான் பார்த்தேன். நான் வண்டியில் வரும்போது எனக்கு ஏறிச்சு, லேசா ஏறிச்சு. அவன் போட்ட போதை எனக்கு ஏறிச்சு, ஆனா எனக்கு போதை ஏறல, கோபம் தான் ஏறிச்சு. பரவாயில்ல, சொல்லி திருத்துக்கலாம்னு சொல்லி இப்ப சொல்றேன். அடுத்த முறை குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கேன், அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி மாநாட்டுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுவீங்களா?
பட்டிலே இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று மாநாடு நவம்பர் 19 சங்கரன் கோயிலில் வரலாறு படிக்கணும். எல்லாம் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு தேவேந்திரர்கள வேளாளனும் அங்க ஒண்ணா வரணும். நம்மளுடைய சகோதரி எல்லாம் வரணும். வருவீங்களா? விடலன்னு வச்சுக்கா பாத்துக்குருவோம். ஆமா, எல்லாரும் ஒட்டுமொத்தமான திரளம். அன்னைக்கு நீங்கள் கூடிய கூட்டத்தை வைத்துதான் அரசு முடிவெடுக்கும். 1995 அகில இந்திய தேவேந்திர குல மாநாடு தஞ்சாவூர்ல நடத்தணும்னா இல்லையா, நடத்தணுமா இல்லையா? அப்ப 10 லட்சம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்னா திரட்டி கூட்டினேன். 1986 5 லட்சம் தேவேந்திர குல வேளாளர்களை திருநெல்வேலியில கூட்டினேன். இங்க 1989 ஒரு கூட்டம் மாநாடு போட்டோமே ராமநாட்டில், 96 ஒரு மாநாடு போட்டோம், 98 சரி இங்க ஒரு கூட்டம் போட்டோம். அப்ப ஒட்டுமொத்தமான தேவேந்திர மக்களும் உண்டாக கூடி கூடி இன்றைக்கு உரிமைக்காக போறுகின்ற அந்த போராட்டத்தின் அடிப்படையில் உண்மை குரலுக்காக நாம் தேவேந்திர குல வேளாளனாக பட்டியலத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும். ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களாக வருவீங்களா? வரணும். அன்பு கட்டளை, அதிகாரம் அல்ல, அன்பு கட்டளை. வரணும், அப்பதான் எதிர்நோக்கி பார்ப்பார்கள். தேர்தல் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, அதெல்லாம் விட்டு சமுதாயம் என்று பொழுது ஒரு தாய் மக்களாக நீ வா. அதைத்தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். நானும் தான் தெரிஞ்சு தெரியாமல் திருவாடல வந்து நின்னேன். தேவேந்திரம் போற பாதி பேர் கிளாஸ்ல ஓடி போயிட்டான், என்ன பண்ண முடியும்? அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். நீ விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன். ஆ, என்னுடைய சமுதாயம் தப்பு பண்றான், மன்னிச்சிடலாம்ல? மன்னிச்சிடலாமா வேண்டாமா? மன்னிக்கணும்ல? நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஏன்னா இந்த மண்ணில் சரியான கேண்டிடேட் கிடைக்கல. இந்த மக்களுக்கு நல்ல செய்திக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்றவரோ கிடைக்கல. அது அவனுடைய தருத்திரம். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இது மக்களுக்கு உண்மையான சேவகன் செய்கின்றவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளாத மக்கள், அறியாத மக்கள் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி நிலை. இப்பேற்பட்ட நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒருதாய் மக்களாக, ஒரு பெற்றெடுத்த மக்களாக திகழ வேண்டும். எல்லாம் இருப்பீங்களா? எல்லா தூக்கம்லாம் பேச்சா இல்லையா? பேச்சா இல்லையா? நல்லா படிக்க வைங்க. மதுவை அருந்த வேண்டாம். தேவேந்திர குல வேளாணாக வாழ வேண்டும். எழுச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். சேர சோழ பாண்டியனாக வாழ வேண்டும், வளர வேண்டும். இதை உங்களை அன்பாக சொல்லி ஆண்டாண்டு காலங்கள் அல்லற்பட்ட சிரமங்கள் எல்லாம் செய்தந்து விட்டது. கோழைகளா வாழ்ந்த காலம் அல்ல மக்காலம். இக்காலத்தில் வீரனாக வெற்றினரை போடக்கூடிய காலம் இக்காலம். தேவேந்திர குல வேளாளனாக வீரனாக மாண்புமிகு முக்கால் முழுமையாக இருக்கின்ற என் சமுதாய மக்கள் உணர்ச்சி முகமாக ஒரு தாய்மட்டடுத்த மக்களாக வாழ்வது உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால், துஞ்சாதீர் யாரிடமும் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம். வாழ்க மக்கள், வளர்க ஒற்றும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.